ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ நடப்பு நிகழ்வுகளில் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, விண்வெளிக்கு வந்து வீரர்களை தேர்வு செய்யும் பணியை வந்து இஸ்ரோ வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது விண்வெளிக்கு வந்து வீரர்களை வந்து அனுப்ப போகிறாங்க. எந்த திட்டத்துக்கு கீழேனா ககன்யான் அப்படின்ற திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு கீழே என்னென்னா, விண்வெளிக்கு வந்து வீரர்களை வந்து அனுப்ப போகிறாங்க. அதுக்கான வீரர்களை வந்து தேர்வு செய்யக்கூடிய வேலையை வந்து இஸ்ரோ வந்து தொடங்கிருச்சு. இந்த ககன்யான் திட்டம் அது வந்து எப்போ வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னா, 2022 வந்து இந்த ககன்யான் திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. மொதல் இந்த விண்வெளிக்கு போகிற விண்கலத்தில் வந்து மூன்று வீரர்களை வந்து அனுப்ப போகிறாங்க. அதுக்கான பணியை தான் இப்போ வந்து இஸ்ரோ வந்து நடத்திட்டு வர்றாங்க. இந்த வீரர்களை வந்து தேர்வு செய்கிற பணியை வந்து இந்திய விமானப்படை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த விண்வெளிக்கு போகிற வீரர்களோட உடற்திறன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான மருத்துவ பரிசோதனைகள்லாம் நிறையா செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மனம் வந்து நல்ல திடமான மனதாக இருக்கா அப்படின்றதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் வந்து என்னென்னா, அவங்கள வந்து தேர்வு செஞ்சு விண்வெளிக்கு வந்து அனுப்புவாங்க. இதில் தேர்வு செய்யக்கூடிய அந்த மூணு பேரை வந்து என்னென்னா, விண்வெளிக்கு போகக்கூடிய பயிற்சியை வந்து மேற்கொள்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு வந்து என்னென்னா அனுப்ப போகிறாங்க. யார்னா, இஸ்ரோ. இது எந்த திட்டத்துக்கு கீழேனா, ககன்யான் திட்டத்துக்கு கீழே. இது ககன்யான் திட்டம் அப்படின்றது வந்து என்னென்னா, விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பக்கூடிய திட்டம். நம்ம ஏற்கனவே இன்னொரு திட்டம் வந்து பார்த்தோம், சமுத்திரயான் திட்டம். அது வந்து என்னென்னா, ஆழ்கடலுக்கு வந்து மனிதர்களை அனுப்பும் திட்டம். ககன்யான்றது விண்வெளிக்கு, சமுத்திரான் திட்டம் அப்படின்றது வந்து என்னென்னா, கடலுக்கு போகிற திட்டம். ரெண்டாவது வந்து என்னென்னா, உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து வந்து 5 கல்வி நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கல்வி நிறுவனங்கள்னா, சென்னை ஐஐடி, காரக்பூர் ஐஐடி, ஹைதராபாத் பல்கலைக்கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம். இந்த 5 கல்வி நிறுவனத்துக்கும் வந்து என்னென்னா, உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து. உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து வந்து இந்த 5 கல்வி நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, மத்திய அரசு வந்து இந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே வந்து என்னென்னா, வளர்ச்சி நிதியாக வந்து ₹1000 கோடியை வந்து மத்திய அரசு வந்து வழங்க போகிறாங்க. இந்த 5 கல்வி நிறுவனங்களுக்கும் ₹1000 கோடியை வந்து மத்திய அரசு வந்து வழங்க போகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த இதை வந்து, இந்த உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்துன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, இதை வந்து 2017 வருஷம்தான் வந்து என்னென்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து என்னென்னா அமல்படுத்துச்சு. 2017 தான் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து அமல்படுத்தினாங்க. எதனா, உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்தை. இந்த இது மட்டும் இல்லாமல், 5 தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து என்னென்னா, உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து வந்து இன்னும் தனியார் நிறுவனங்கள் 5 நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜிம்பாவே நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி யார்னா, ராபர்ட் முகாபே அப்படின்றவர் வந்து என்னென்னா இறந்திருக்காரு. ராபர்ட் முகாபே அப்படின்றவர் வந்து என்னென்னா, ஜிம்பாவே நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ராபர்ட் முகாபே வந்து இறந்திருக்காரு. இவருக்கு வயசு வந்து எவ்வளோ, எத்தனாவது வயசில் இறந்துருக்காருனா, 95வது வயசில் வந்து இறந்திருக்காரு. இவர் வந்து என்னென்னா, 30 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. 30 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. இப்போ 1980 to 1987 வரைக்கும் ஜிம்பாவே நாட்டோட பிரதமராக வந்து இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1987 to 2017 வரைக்கும் ஜிம்பாவே நாட்டோட குடியரசுத் தலைவராக வந்து ராபர்ட் முகாபே வந்து இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து காலமாகிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு கூட்டு பயிற்சி திட்டம், கூட்டு பயிற்சி அதாவது இராணுவ கூட்டு பயிற்சி வந்து, அந்த பயிற்சி பேர், அந்த இராணுவ கூட்டு பயிற்சி பேர் வந்து என்னென்னா, யுத் அப்யாஸ் 2019. இது வந்து எங்கே வந்து நடந்திருக்குன்னா, வாஷிங்டனில் லூயிஸ் மெக்கார்டு அப்படின்ற படைத்தளத்தில் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க. யுத் அப்யாஸ் அப்படின்ற இராணுவ கூட்டு பயிற்சி வந்து வாஷிங்டனில் லூயிஸ் மெக்கார்டு படைத்தளத்தில் வந்து செப்டம்பர் 5 வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 5 தொடங்கி செப்டம்பர் 18 வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குரிய கூட்டு பயிற்சினா, இராணுவ கூட்டு பயிற்சி. இது வந்து விமான கூட்டு பயிற்சி கிடையாது, இராணுவ கூட்டு பயிற்சி. இது வந்து எந்த 2 நாட்டுக்கு இடையேயான கூட்டு பயிற்சினா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான கூட்டு பயிற்சியாக தான் இந்த யுத் அப்யாஸ் 2019 அப்படின்ற கூட்டு பயிற்சி வந்து இருக்குது.
இது ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி நடக்கும். இந்த வருஷம் இந்தியானா அடுத்த வருஷம் அமெரிக்கா அப்படின்னு வந்து மாறி மாறி நடக்கும். இப்போ நடக்கிறது வந்து எங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டன் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடக்குது. இப்போ நடக்கக்கூடிய அந்த வருஷம் வந்து எத்தனாவது வருஷமாக இருக்குன்னா இப்போ நடக்கக்கூடியது வந்து 10வது வருடமாக வந்து இந்த கூட்டு பயிற்சி வந்து நடந்துக்கிட்டு வருது. இது இந்த வருஷத்தோட இது வந்து 10வது தடவையாக வந்து இந்த இராணுவ கூட்டு பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து வாஷிங்டனில் லூயிஸ் மெக்கார்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடக்குது. அந்த கூட்டு பயிற்சி பேர் என்னென்னா யுத் அப்யாஸ் 2019. நெக்ஸ்ட்டு சீனாவில் வந்து முதல் முறையாக ஒரு பூனைக்குட்டியை வந்து குளோனிங் முறையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா சீனாவில் ஜினோசின் அப்படின்ற நிறுவனம் வந்து ஒரு பூனைக்குட்டியை வந்து குளோனிங் முறையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து என்ன கலரில் வந்து இருக்குன்னா வெள்ளை மற்றும் சாம்பல் கலந்த நிறமாக வந்து இந்த பூனைக்குட்டி வந்து இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு உருவாக்கின பூனைக்குட்டி. அந்த நிறுவனம் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் முதல் முதல்ல உருவாக்கின பூனைக்குட்டி இந்த பூனைக்குட்டி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த நிறுவனம் வந்து 40க்கும் மேற்பட்ட நாய்க்குட்டிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பூனையில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவள்ளூர் நாமக்கல் மாவட்டங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம மத்திய மந்திரி ஸ்மிருதி ராணி வந்து என்னென்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி ராணி அவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் வந்து என்னென்னா விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருது வந்து எதுக்காகனா அந்த ரெண்டு மாவட்டத்திலே வந்து பெண் குழந்தைகள் பிறப்பு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து என்னென்னா நம்ம மத்திய மந்திரி ஸ்மிருதி ராணி வந்து அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து 2015 நம்ம பிரதமர் நரேந்திர மோடி 2015 ஜனவரி 22 நாள் வந்து ஹரியானாவில் வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். அந்த திட்டம் வந்து என்னென்னா பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படின்ற திட்டத்தை வந்து நரேந்திர மோடி அவர்கள் 2015 ஜனவரி 22 ஹரியானாவில் வந்து தொடங்கி வச்சாங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்னென்னா பெண் குழந்தைகளோட பிறப்பு சதவீதத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதும் பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும் அப்படின்றதான் வந்து என்னென்னா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். மொதல் வந்து இது வந்து 100 மாவட்டங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 640 மாவட்டங்களில் வந்து இந்த திட்டம் வந்து விரிவு வந்து படுத்தியிருக்காங்க. அந்த ரெண்டு மாவட்டங்கள் அப்படி வந்த மாவட்டங்கள் தான் திருவள்ளூர், நாமக்கல். இந்த ரெண்டு மாவட்டங்கள்லையும் வந்து பெண் குழந்தைகள் பிறப்பு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கிறனால திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமாருக்கும் நாமக்கல் மாவட்ட கலெக்டர் யாருன்னா ஆசியா மரியமுக்கும் வந்து என்னென்னா மத்திய மந்திரி ஸ்மிருதி ராணி வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெங்களூரில் வந்து போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வந்து என்னென்னா HAL. போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வந்து HAL நிறுவனம் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் வந்து என்னென்னா தயாரிச்சுட்டு வருது. அப்படி இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த HAL நிறுவனம் வந்து LUH அப்படின்ற ஹெலிகாப்டரை வந்து இது வந்து தயாரிச்சிருக்கு. என்னென்னா LUH அப்படின்ற ஹெலிகாப்டரை வந்து இந்த நிறுவனம் வந்து என்னென்னா தயாரிச்சிருக்காங்க. இது வந்து இமயமலை பகுதியில் நடந்த சோதனையில் வந்து என்னென்னா வெற்றியும் பெற்றிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் சோதனையில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து வெற்றி பெற்றிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை எப்போருந்து எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா ஆகஸ்ட் 24 வந்து இந்த சோதனையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 2 வரைக்கும் வந்து இந்த சோதனை வந்து நடந்திருக்கு. இது வந்து சோதனைக்கு உட்படுத்தினது யாருன்னா நம்ம இந்திய விமானப்படையும் இராணுவப்படையும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இதில் என்னென்ன சோதனைகள்லாம் செஞ்சாங்கன்னா இப்போ நடந்த லாஸ்ட்டாக நடந்த சோதனை வந்து என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் லே அப்படின்ற பகுதியில் வந்து என்னென்னா 3300 மீட்டருக்கு மேலே வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து என்னென்னா பறக்க விட்டுருக்காங்க. லேன்ற பகுதியில் 3300 மீட்டருக்கு மேலே வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து பறக்க விட்டுருக்காங்க. எதுக்காகனா இது வந்து எவ்வளோ வெப்பத்தை வந்து தாங்குது அப்படின்றத அந்த வெப்பத்துக்கான டெஸ்ட்டு தான் வந்து இந்த லே பகுதியில் வந்து நடந்தது. இதில் வந்து 32 செல்சியஸ் சோதனை 32 செல்சியஸ் வரைக்கும் என்னென்னா தாங்கக்கூடியதாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. லே பகுதியில் வந்து பறக்க விட்டது வந்து எதுக்காகனா குளிரை வந்து எப்படி தாங்குது அப்படின்றதுக்காக. இது வந்து சிவில் எப்பயுமே வந்து இந்த கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கும், அதாவது சிவில் மற்றும் போர் விமானங்களுக்கான கட்டுப்பாட்டு மையம் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி போர் விமானங்களை தயாரிக்கிறப்ப அதை வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அவரோட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஜம்முவில் வந்து லே அப்படின்ற பகுதியில் 3300 மீட்டர் உயரத்தில் வந்து பறக்க விட்டுருக்காங்க. எவ்வளோ குளிரை வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து தாங்குது அப்படின்றதுக்காக. இதே மாதிரி ஏற்கனவே வந்து 2018 நாக்பூரில் வந்து என்னென்னா
வெப்பத்தை எவ்வளோ தாங்குது அப்படின்றதுக்கு வந்து நாக்பூர்லேயும், குளிரை எவ்வளோ தாங்குது அப்படின்றதுக்கு வந்து ஜம்முவில் வந்து லே பகுதியில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து அந்த கடல் பகுதியில் வந்து கடல் கடியில் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத வந்து கடல் கடியில் பண்ண டெஸ்ட் வந்து சென்னையிலையும், அதே மாதிரி புதுச்சேரியிலே வந்து கடல் கடியில் எவ்வளோ நேரம் அந்த ஹெலிகாப்டர் இருக்குது, அது கடலுக்குள்ளே எப்படி இருக்கிறதோட தன்மை அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குளிருக்கு வந்து லே பகுதி, வெப்பத்துக்கு வந்து நாக்பூர், கடல் பகுதிகள் வந்து புதுச்சேரி சென்னையில் வந்து இந்த விமானத்தை வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய கிரிக்கெட் அணியில் வந்து 15 வயது வீராங்கனை வந்து இடம்பெற்றிருக்காங்க. நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் 15 வயது வீராங்கனை வந்து இடம்பெற்றிருக்காங்க. யார்னா ஷபாலி வர்மா. இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட வயது வந்து என்னென்னா 15 வயது. இந்த இது நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா லாஸாக நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் நம்ம இந்திய கிரிக்கெட் டீமில் ரொம்ப வயது குறைந்த ஒரு வீரர் யார் அப்படின்ற கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வயது பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஷபாலி வர்மா அப்படின்றவங்க தான் வந்து என்னென்னா இந்திய கிரிக்கெட் அணியில் வந்து 15 வயதுக்குரிய ஒரு வீராங்கனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வர 24ஆம் தேதி ஒரு மேட்ச் இருக்குது. அதில் வந்து என்னென்னா சூரத்தில் வந்து நடக்க போகுது. அதில் வந்து இவங்க வந்து விளையாட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மித்தாலி ராஜ் வந்து என்னென்னா 20 ஓவர் போட்டியில் வந்து என்னென்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு பதிலாக இவங்களை வந்து என்னென்னா செலக்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெண்கள் T20 உலகக்கோப்பை தொடருக்கு வந்து என்னென்னா தாய்லாந்து அணி வந்து என்னென்னா தகுதி பெற்றிருக்கு. அதே மாதிரி வங்கதேச அணியும் வந்து என்னென்னா தகுதி பெற்றிருக்கு. பெண்கள் T20 உலகக்கோப்பை தொடருக்கு வந்து தாய்லாந்து அணியும் வங்கதேச அணியும் வந்து தகுதி பெற்றிருக்காங்க. இந்த பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டி வந்து நெக்ஸ்ட் இயர் ஆஸ்திரேலியாவில் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. எப்போன்னா பிப்ரவரி 21லேருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பெண்கள் T20 உலகக்கோப்பை வந்து நடக்க போகுது. இதில் வந்து என்னென்னா இதில் முக்கியமான நியூஸே என்னென்னா இந்த தாய்லாந்து வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த உலகக்கோப்பை விளையாட்டு தொடருக்கு வந்து என்னென்னா முத தகுதி பெற்றிருக்காங்க. இந்த தாய்லாந்து வந்து எந்த நாட்டை வந்து வீழ்த்தினாங்கன்னா பப்புவா கினியாவை வீழ்த்தி தான் தாய்லாந்து வந்து தகுதி பெற்றிருக்கு. அதே மாதிரி வங்கதேசம் வந்து அயர்லாந்தை வந்து வீழ்த்தி தான் வந்து இந்த தொடருக்கு வந்து என்னென்னா தகுதி பெற்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பஞ்சாப் நேஷ்னல் வங்கியோட வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து என்னென்னா இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாப் நேஷ்னல் வங்கியோட இயக்குனர் குழு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஎன்பியோட வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் குழு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்னென்னா வியாழக்கிழமை அந்த மலேசிய பிரதமர் மகாதீர் முகமதை வந்து சந்தித்து பேசியிருக்காரு. நம்ம பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி, மலேசிய பிரதமர் யாருன்னா மகாதீர் முகமது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்னா ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. என்ன அது வந்து எதை பற்றின பேச்சுவார்த்தைனா காஷ்மீர் விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையையும், ஜாகிர் நாயக்கை வந்து என்னென்னா இந்தியாவிட வந்து கொடுத்தரணும், அதாவது ஒப்படைச்சரணும் அப்படின்ற ஆலோசனை தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா பேசியிருக்காங்க. இந்த ஜாகிர் நாயக் அப்படின்றவர் வந்து யாருன்னா ஒரு இஸ்லாமிய மத தலைவர். இவரை வந்து இந்தியாட்ட வந்து கொடுத்தரணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை தான் வந்து என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னென்னா பேசி ஆலோசனை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யுஎஸ் ஓப்பன் போட்டியில் வந்து என்னென்னா 2009க்கு அப்புறமா அரை இறுதிக்கு தகுதி பெற்ற முதல் 19 வயது இளம் பெண் அப்படின்னு ஒரு பெருமையை வந்து வாங்கியிருக்கிறது யாருன்னா கனடா நாட்டை சேர்ந்த பியான்கா ஆண்ட்ரிஸ்கு அப்படின்றவங்க வந்து வாங்கியிருக்காங்க. என்னென்னா 19 வயது இளம் பெண் ஒருத்தவங்க வந்து என்னென்னா அரை இறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. எந்த அரை இறுதிக்குன்னா யுஎஸ் ஓப்பன் போட்டிக்கு வந்து என்னென்னா 2009க்கு பின்னாடி 19 வயசு இளம்பெண் வந்து தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்றது யாருன்னா கனடாவை சேர்ந்த பியான்கா ஆண்ட்ரிஸ்கு அப்படின்றவங்க. அடுத்து, ஐடி துறையில் அதாவது தகவல் தொழில்நுட்பத் துறையில் வந்து முதலீட்டை வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் ஊக்கமூட்டும் திட்டம், டிஜிட்டல் ஊக்கமூட்டும் திட்டம் அப்படின்ற புதிய திட்டத்தை வந்து என்னென்னா முதல்வர் கே பழனிசாமி, நம்ம முதல்வர் கே பழனிசாமி அவங்க வந்து என்னென்னா தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்திருக்குன்னா அமெரிக்காவில் சான் ஹீசே நகரில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்கள்ல, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் வந்து எங்கன்னா அமெரிக்காவில் சான் ஹீசே நகரில் வந்து இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பேர் என்னென்னா டிஜிட்டல் ஊக்கமூட்டும் திட்டம். இது வந்து எதுக்காகனா ஐடி துறையில் வந்து முதலீட்டை வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முதல்வர் வந்து இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு.
நெக்ஸ்ட்டு இந்திய விண்வெளி தந்தை, நம்ம விண்வெளி தந்தை யாருன்னா விஞ்ஞானி விக்ரம் சாராபாய். அவரோட நூற்றாண்டு விழாவை ஒட்டி திருநெல்வேலியில் வந்து என்னென்னா ராக்கெட் மாதிரிகள் இருக்கும்ல அது சம்மந்தமான விண்வெளித்துறை கண்காட்சி வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது ராக்கெட் மாதிரிகள் வச்சு அந்த விண்வெளித்துறை சம்மந்தமான கண்காட்சி வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காகனா விக்ரம் சாராபாய், விஞ்ஞானி விக்ரம் சாராபாயோட நூற்றாண்டு விழாவை ஒட்டி தான் இந்த இதை வந்து தொடங்கி வச்சுருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா செப்டம்பர் 6ஆம் தேதிக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.